அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபிஸ் ரெசிபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு நெஞ்சு சளி பிடிச்சிருந்துச்சுன்னா எந்த மாதிரி நம்ம பால் வச்சு கொடுத்தா அவங்களுக்கு வந்து நல்லா அது கேட்கும், அது மட்டும் கிடையாது இம்யூனிட்டி எப்படி வந்து பூஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறத தான் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் பசும்பால் எடுத்திருக்கேன். பசும்பால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் அபோவ் குழந்தைங்களுக்கு ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு வயசுக்கு கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு இது கொடுக்கக்கூடாது. ஸோ நான் இப்போ காமிக்கிற ரெமெடி வந்து 1 இயர் அபோவ் பேபிஸ்க்கு தான். நான் காமிக்கிற பால் வந்து நான் ஆல்ரெடி காய்ச்சி தான் வந்து எடுத்திருக்கேன். இது கூட நம்ம என்ன ஆட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா சுக்கு. சுக்குக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது கொடுத்தா சைட் எஃபெக்ட்ஸ் வருமானா வரவே வராது. இது டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. கோல்டு காஃபுக்கு வந்து ரொம்ப நல்லது பண்ணும். தொண்டையில் ஏதாவது புழு இருந்துச்சுன்னா கூட இது நம்ம கொடுக்கறதுனால அது சரி பண்ணிடும் ஒரு 2 டேஸ்லேயே. இது கூட நான் வந்து ஏலக்காய் சேர்த்துறேன். ஏலக்காயும் வந்து டைஜஷனுக்கு நல்லது, ஃப்ளேவரும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். மிளகு வந்து ஒரு 5-6 மிளகு வந்து நான் நல்லா தட்டி சேர்த்துக்க போகிறேன். மிளகுக்கு வந்து ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட். இது கூட நம்ம வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம், 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக், நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இதை நல்லா கிளறி நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இது கூட வந்து நீங்கள் வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து எல்லாமே போட்டு சேர்த்து நீங்கள் வந்து அடுப்பில் வச்சிங்க அப்படின்னா பால் திரியறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ முதல்ல நல்லா பாலை காய்ச்சிருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சா தான் வந்துட்டு நம்மளுக்கு அந்த சுக்கோட எசன்ஸ் எல்லாமே வந்துட்டு உள்ளே நல்லா இறங்கும். இது சளி பிடிச்சிருந்தா தான் குழந்தைங்களுக்கு இது செஞ்சு தரணும்னு கிடையாது. வாரத்தில் ஒரு நாள் நம்ம வந்து கண்டிப்பாக வச்சு கொடுத்தா அவங்களோட இம்யூனிட்டி வந்து நல்லாவே பூஸ்ட் ஆகும். சீக்கிரமாக வந்து சளி பிடிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். இது குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, பெரியவங்களும் எடுத்துக்கலாம். இம்யூனிட்டியை வந்து நம்மளுக்கு நல்லாவே பூஸ்ட் பண்ணும். இதுக்கு நம்ம என்ன சேர்த்த போகிறோம் அப்படின்னா நீங்கள் நாடு சக்கரை இல்லை பனங்கற்கண்டு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து கோல்டு இருக்கிறதுனால காஃப் இருக்கிறதுனால இது கூட நம்ம தேன் சேர்த்துனா வந்து இன்னும் நல்லா எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ அதனால் நான் தேன் சேர்த்திருக்கேன். பாலில் தேன் சேர்த்தணும் அப்படின்னா உடம்பு வந்து வெயிட் கெயினுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை வந்து நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.